தென்காசி வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் காலை பத்து மணிக்கு தபால் ஓட்டு மறுவாக்கு எண்ணிக்கை துவங்கியது நடந்து முடிந்த சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் வெற்றியை தொடர்ந்து எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தபால் வாக்கை மறு எண்ணிக்கைக்கு உத்தரவிட்டது அதன்படி இன்று காலை பத்து மணிக்கு தென்காசி வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் முன்னிலையில் காலை பத்து மணிக்கு தபால் வாக்கு மறுவாக்கு எண்ணிக்கை துவங்குகிறது எண்ணிக்கையின் போது வேட்பாளர்கள் அல்லது அவர்கள் சார்பில் முகவர்கள் என ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபட்டு உள்ளனர்